வணக்கம், வெல்கம் டு இனியாஸ் சேனல். இன்னைக்கு ஒரு ஜாலியாக ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு கேக் ரெசிபிலாம் போட்டு, அதனால இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சூப்பரான சாஃப்டான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது அந்த கேக் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல நம்ம டின்னை ரெடி பண்ணிக்கலாம். டின்னில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அது மேலே கொஞ்சம் மைதா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பட்டர் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். அந்த பட்டர் ஷீட் மேலே கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக 4 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த போல்லாம் வந்து கண்டிப்பாக ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மில்க் எசன்ஸ் வந்து கேக்குக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நல்லா அதில் போட்டு கலந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணால் ஒரு நல்ல க்ரீமியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது எல்லாமே நல்லா ஒரு 3 முறை சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். இது நல்லா சலிக்கிறதுனால உப்பு, அந்த பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா கலந்து நல்ல ஒரு பதத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம அந்த முட்டையில் கலவையில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிக்கிறேன். இதை முதல்லே நம்ம ஊற்றி ஒரு பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த ஆயில் வந்து அந்த முட்டையில் நல்லா கலந்துரும். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், கொஞ்சம் பால், இந்த பால் வந்து 1/4 கப் எடுத்துருக்கேன். இதை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் 3 முறையாக இதே மாதிரி போட்டு போட்டு கலந்து எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நேரமும் நம்ம பிளெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டின்ல அந்த கலவையை ஊற்றிக்கலாம். இதில் 1/4 பாகம் ஊற்றினா போதும். அப்போ தான் அது நல்லா பொங்கி வர்றதுக்கு டின்னுக்கும் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு அவனில் 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் அப்படியே கவிழ்த்துட்டு மேலே அப்படியே தட்டினோன்னா சூப்பராக அந்த கேக் உடையாமல் ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ அது மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை நான் 2 கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பிங் பேக் பதில் இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்தது. இதில் வந்து நம்ம இப்போ விப்பிங் க்ரீம்லாம் போட்டு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இது ரொம்பவும் ஈஸியாக குழந்தைங்க கூட பயன்படுத்துகிற அளவுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 4 நாசில்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது நல்லா நம்ம முறுக்கு புழியிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்தது. ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
இதில் நம்ம எந்த நாசல் வேணாலும் போட்டுக்கிற அளவுக்கு அது கரெக்டாக இருந்தது. அது கூடவே இதுவும் கொடுத்துருந்தாங்க அந்த க்ரீம் எடுத்து போடுறதுக்கு. இதை இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம இடியாப்பம் புழியிற மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் இது இருக்கு. இதை வாங்கிட்டோம்னா நம்ம பைப்பிங் பேக் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ரொம்ப நாளைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு விப்பிங் க்ரீம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை எப்படி அதில் போட்டு எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கேக்கில் நான் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அது மேலே கொஞ்சம் விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் இல்லைனா சாக்லேட் இல்லைனா ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த க்ரீம் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது மேலே இன்னொரு லேயரை அதே மாதிரி வச்சு அது மேலே சுகர் சிரப் போட்டுக்கிறேன். இப்போ இதில் விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் எந்த அளவுக்கு நம்ம க்ரீம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்டாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் அந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அது ஓரங்களில் எல்லாத்தையும் இந்த க்ரீமை போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த பைப்பிங் டின்ல அழகாக அந்த க்ரீம் போட்டு நம்ம எப்படி டிசைன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்டார் நாசல் மாதிரி போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் சிம்பிளான ஒரு டிசைன் தான் நம்ம போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அழகாகவே டிசைன் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதோட ஓரங்கள்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கிற மாதிரி டிசைன் போட்டுட்டேன். இப்போது கேக் கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக அந்த க்ரீமோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ.